الله صلى الله عليه وسلم அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்துயர்ந்த அருமை சஹாபாக்கள் தாபியீன்கள் தவழ தாபியீன்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ஆமீன். கல்முனை அஹ்லு சுன்னத் ஜமாத் உலமா சபை அதே போன்று கல்முனை முஹிதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூரான் தர்கா ஷரீப் நிர்வாக சபையினருடைய ஏற்பாட்டிலே எமது ஊரில் இருந்து அஹ்லு சுன்னத் ஜமாத் மதரசாக்களில் இருந்து மௌலவியாகவும் ஹாஃபிலாகவும் வெளியாகக்கூடிய உலமாக்களை கௌரவப்படுத்தி கரிசல்கள் வழங்கி கௌரவிப்பது பழமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கண்ணியமான ஜுமாவுடைய தொழுகையினை நிறைவேற்றி வருவதாக இந்த மகத்தான நிகழ்விலே இன்று இரு உலமாக்களும் அதே போன்று இரு ஹாஃபில்களும் இங்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான நினைவு பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாயிருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக சபை உறுப்பினர்கள் அதே போன்று கண்ணியத்துக்குரிய குடும்பங்கள் தனவந்தர்கள் அதே போன்று கல்விமான்கள் புத்திஜீவிகள் அனைவரையும் அன்போடு வருகவர்கள் என வரவேற்றுக் கொண்டு நிகழ்வினை இறை மறை வசனம் மோதி ஆரம்பிப்பதற்காக வேண்டி அன்போடு வணங்குகின்றோம். இன்றைய தினம் காப்பிலாக இங்கு அறிமுகப்படுத்தி பரிசில் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்ற அல் ஹாஃபில் யூ அல் முகமது சஃபித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரார்த்தனை ஆரம்பிக்கிறோம். அறிமுகப்படுத்துவது ஒரு பழமையாக
உலமாக்கள் இந்த சமூகத்திலே யாரெல்லாம் பரிணமித்து இருக்கின்றார்கள் என்பதை எமது சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதே போன்று உலமாக்கள் இவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டு அவர்கள் சபைகளிலே பெரும் கூட்டங்களிலே எந்தவிதமான சலனமும் இல்லாமல் மக்களுக்கு உபதேசங்களை அறிவுரைகளை உள்ளடக்க வேண்டும், தயக்காமல் வெட்கமில்லாமல் அச்சமில்லாமல் துணிச்சலாக மக்களோடு மக்களாக கலந்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே போன்று மக்கள் எல்லோரும் நம்மை ஒரு ஆணிவாக ஒரு ஷாமிவாக அரைத்து வைத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நாம் ஒரு ஆணி அல்லது ஒரு ஷாமில் என்பது தெரியும் என்பதை அவர்கள் அறிகின்ற போது அவர்களிடத்திலே பக்குவமும் நல்ல நடைமுறைகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் ஸ்திரப்படுவதற்கும் உறுதியாக இருப்பதற்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும், அது அவர்களுக்கு வழிவகுக்கும் என்பதற்காக வேண்டி பல காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அறைமுக வைபவம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. உலமாக்களாக இருக்கக்கூடிய உலமாக்களாக வெளியேறுகின்ற நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பல விஷயங்களை தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஜல்லத்துல் ஆலம் ஜல்லத்துல் ஆலம் என்று சொல்வார், ஆலம் சரிப்பட்டால் அது உலகமே சரி போவதற்கு காரணமாக ஆகிவிடும் என்று கூறுவார். உண்மையிலேயே ஒரு ஆலம் ஒரு அறிஞர் ஒரு பெரிய மனிதர் சருகி போகின்ற போது அவருடைய சருகலை அவருடைய செயல்பாடுகளை அவருடைய நடைமுறைகளை பொதுமக்கள் ஆதாரமாக ஆக்கிக்கொள்வார். பொதுமக்கள் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களுடைய நடைமுறைகளையும் ஆதாரமாக கொண்டு அவர்களும் செயல்பட ஆரம்பிப்பார்கள். அல்லது அவர்களுடைய தவறுகளுக்கு காரணம் காட்டிக்கொண்டும் ஆதாரம் காட்டிக்கொண்டும் துணிச்சலாக தவறுகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். அதனால் அவர்கள் இப்படியான சந்தர்ப்பங்களிலே பல விடயங்களை உணர வேண்டியிருக்கின்றது. எல்லா விடயங்களையும் அவர்கள் அறிந்திருந்த போதிலும் அதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நயம் சகலமாக வலைசலம் அவர்கள் சொன்னார்கள், அசத்தும் நாசி ஆதாரம் எவ்வளவு மறுமை நாளையிலே மனிதர்களிலேயே மிக கடுமையான தண்டனை கூறியவர் ஆலிமும் அமுமாக எழுமே ஒரு அறிஞர் தான், ஒரு ஆலிமு தான் மிக கடுமையான தண்டனை கூறியவர். எப்படிப்பட்ட ஆலிம் என்றால் அவர் படித்த அறிவு அவருக்கு பயனளிக்கவில்லை, அவர் படித்த அறிவு அவருக்கு எந்த விதமான பிரயோஜனம் கொடுக்கவில்லை. அப்படியான ஆலிம் அவர்தான் மறுமை நாளையிலே ரொம்ப கடுமையான தண்டனை கூறியவர் என்று நாயகம் சமநாசன் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அவர் படித்த அறிவு அவருக்கு பயனளிப்பதென்றால் சமரத்தில் அறிந்து அது அமர்வே அறிவின் பயன் என்பது அந்த அறிவை கொண்டு அமல் செய்வது. படித்த அறிவு என்று அமல் செய்யவில்லை என்றால் அறிவு பயனளிக்காத ஒரு ஆழமாக அவர் ஆகிவிடுகின்றார். மனிதர்களிலேயே மிகவும் தண்டனைக்குரியவராகவும் அவர் ஆகிவிடுகின்றார். இதை உலமாக்கனாகிய நாங்கள் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாயகம் சபதாசன் அவர்கள் சொன்னார், மனுஷதா தகைமன்
عليه وسلم أورغل إجتكي سيدنا كرنا إن ده إن ده حديث ولا يعلم حديث سيدنا மீண்டும்
பணத்தை சேர்க்க வேண்டும், உல்லாசமாக வாழ வேண்டும், ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதை கொண்டு அழைக்கின்றான். அல்லாஹ் எதை தருகின்றானோ அதுதான் அல்லாஹ் நமக்கு நாடியது, அதுதான் நமக்கு சிறந்தது. ஏன் அதைத்தான் அல்லாஹ் நாடி இருக்கின்றான். ஆகவே அதுதான் நமக்கு சிறந்தது என்று போதுமாக்கிக் கொள்வதற்கின்றதே அதுதான் எங்களுடைய தகுதிக்கு ஏற்ற சுகு. அப்படி நாங்கள் போதுமென்ற மனப்பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசிப்பார். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், அவருடைய பொருளாதாரம், அதிலே நீ பற்றற்றவனாக இரு. அவர்களிடத்தில் இருப்பதிலே நீ ஆசை கொண்டு விடாதே, அவர்களிடத்திலே கையேந்தி விடாதே. அவர்களிடத்தில் இருப்பதை ஆதரவு வைப்பதாக, ஆசை வைப்பதாக உன்னை நீ காட்டிக்கொள்ளாதே. உன்னுடைய மனதிலே இவரிடத்தில் சென்றால் நம்முடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம், நம்முடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே அவரிடத்திலே சென்று தன்னுடைய அந்த தேவையை ஏதோ ஒரு வகையிலே வெளிப்படுத்துகின்ற வகையிலே நடந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தருவானோ இதை தருகிறானோ அது எனக்கு போதும், மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடியவற்றை எல்லாம் நீ ஒதுக்கி விட்டாயே, அதிலே உனக்கு ஆசை இல்லை என்றிருந்தால் மக்கள் உன்னை நேசிப்பார்கள். இது நாங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கின்ற உண்மை. ஒரு வருடத்திலே நாங்கள் ஒரு தேவையை முறையிட்டு கஷ்டத்தை முறையிட்டால் நமக்கு முன்னால் அந்த செல்வந்தர் எதையாவது பேசி நம்மை சமாதானப்படுத்தினாலும் நாம் சென்ற பிறகு அடுத்தவர்களிடத்திலே அவர்கள் என்ன பேசுகிறார்கள், எப்படி பேசிக் கொள்ளுகின்றார்கள், உங்களுடைய அந்த கஷ்டத்தினாலான முறையீட்டை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ளுகின்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் விளங்குவோம். எனவே அன்பானே உங்களோட உங்களிடத்திலே நான் மிகவும் கண்ணியமாக வேண்டிக் கொள்ளுகின்ற விடயம் உங்களுடைய கௌரவம், கௌரவமாக சமூகத்திலே வாழப்படாதவர்கள் உங்களுடைய கௌரவம் சந்தர்ப்பத்தில் விட்டு கொடுக்காதீர்கள். உங்களுடைய கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படுகின்ற வகையிலே நீங்கள் எதையும் செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் கௌரவமாக சமூகத்திலே வாழ வேண்டும் என்றால் அடுத்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எதுவானாலும் அதிலே உங்களுடைய ஆசை செல்லவே கூடாது. அதே போன்று வீடுதலான வாழ்க்கை, முதலாவது கௌரவமாக நீங்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருந்தால் சொல்லுகின்ற போதே உங்களை உலகம் பரிசு உங்களை தூற்றும். அவருடைய நடைமுறை, அவருடைய பேச்சுக்கள், அவருடைய குணங்கள், அவருடைய பண்பாடுகள், அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி எப்படி எல்லாமோ இருக்கின்றது. ஆனால் மக்களுக்கு மத்தியிலே வந்து எப்படி பேசுகின்றார், எப்படி உரையாற்றுகின்றார் என்று மக்கள் எங்களை விமர்சிப்பதில் நேரத்தை கழிப்பார்களே தவிர சொல்லக்கூடிய விடயங்கள் அவருடைய உள்ளத்திலே பிரதிபலிப்பார்கள். ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும் மனித சமூகமும் எங்களை நேசிப்பதாக இருந்தால் அந்த நேசம் எதில் இருக்கின்றது என்று உபதேசித்தார்களோ அந்த விடயத்தையும் நாங்கள் மனதில் கொண்டு சமூகத்திற்கு எங்களுடைய சேவையை முன்னெடுக்க இல்லாமல் அறிமான் நம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக. வாஹும் தர்வானா அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரே நிகழ்த்தி விடைபெற்றிருந்த கண்புடைய மகளிர்
ஒருவர் ஒரு பெண் பிள்ளையாவது ஒரு ஆலிமாவாக இருக்க வேண்டும். அது
சிறு உடையிலே நிகழ்த்தி விடைபெற்றிருந்த கல்முனை அகலு சுண்ணத்துவல் ஜமாத் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய மௌலவி ஏபில் நாசர் அன்பாய் ஏபி அவர்களுக்கு நிலையில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இரவில் உலமாக்கள் அதை போன்று சேர்ந்தவர்கள் அவர்களையும் ஊர் சார்பாக அவ்வாறே அறியாதவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பது முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர்களுக்கான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற நேரம் இப்பொழுது இடம்பெறுகின்றது. அது வகையிலே முதலாவதாக பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றோம் கல்முனை அகலு சுண்ணத்துவல் ஜமாத் உலமா சபையுடைய தலைவர் சங்கைக்குரிய மௌலவி அல்ஃபாஜ் பி எம் ஏ ஜலீல் பாபு ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களிடம் இருந்து அந்த பரிசுகளை ஏற்பதற்காக வேண்டி கொழும்பு தெகிமலை அல் ஜாமியத்துல் ஹவுசியா அரபு கலாமிடத்திலே ஓதி உலமாவாக வெளியாயிருக்கக்கூடிய அல் ஹாஃபிஸ் மௌலவி ஏ பி அஸ்வர் ஹவுசி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். الله اكبر الله اكبر الله اكبر நன்றி. அடுத்து பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றோம் கல்முனை அகலு சுண்ணத்துவல் ஜமாத் உலமா சபையுடைய பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய மௌலவி ஏஎல் நாசர் அன்பழை ஜேபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களிடம் இருந்து பரிசுகளை ஏற்பதற்காக வேண்டி கல்முனை ஜாமியா அன்பழகி விதாய அரபு கலாமிடத்திலே மௌலவியாக வெளியாயிருக்கக்கூடிய சங்கைக்குரிய மௌலவி ஹத்மல் அன்பழகி அவர்களை என்போடு அழைக்கின்றோம். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم
Oh.
Son.